ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.4 12th சம் பார்க்கலாம். த ஃபங்க்ஷன் டி விச் மேக்ஸ் டெம்பரேச்சர் இன் செல்சியஸ், அதாவது இங்கே செல்சியஸை வந்து சீனு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன் டு டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹைட், எஃப், அதாவது ஃபாரன்ஹைட்டை வந்து எஃப்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இஸ் டிஃபைன்டு பை டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எஃப், இங்கே வேர் எஃப் இஸ் ஈக்குவல் டு 9/5 இன்டு சி ப்ளஸ் 32. இதுதான் இங்கே ஃபங்க்ஷன், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இங்கே 5 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம 1/1 சால்வ் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன? டி ஆஃப் 0. அப்போ வேல்யூ கண்டுபிடிக்கலாம். டி ஆஃப் 0 ஃபஸ்ட்டு நான் வந்து கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். ஃபஸ்ட் கொஸ்டினை பாருங்கள், டி ஆஃப் சி. அப்போ இங்கே வந்து சி இருக்கக்கூடிய பிளேஸில் நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்குது எஃப். ஸோ அப்போ டேரெக்டாக அப்போ நான் எஃப் அப்படியே எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு 9/5. அடுத்த சி இருக்குது, சி இருக்கக்கூடிய பிளேஸில் நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இன்டூ 0 + 32. ஓகே, 0 கூட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். அப்போ 0 + 32. ஓகே, 0 32 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 32 தான். அப்போ டி ஆஃப் 0 வேல்யூ என்னது? 32 degree ஃபாரன்ஹீட். அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். ஏன்னா இங்கே வந்து டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட்னு கொடுத்துருக்கனால 32 degree ஃபாரன்ஹைட்னு நீங்கள் எழுதிக்கணும். ஓகே, அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். டி ஆஃப் 28 இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சொல்யூஷன் போட்டுக்கிட்டேன். நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க அந்த ஃபங்க்ஷனை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ சியோட பிளேஸில் 28 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு 9/5 இன்டு சியோட வேல்யூ என்னது? 28. அதை அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 32 அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு 9 and 28 மல்டிபிள் பண்ண போகிறேன். ஓகே, மல்டிபிள் பண்ணலாம். 9 8s என்னென்னா 72. அப்போ இங்கே 2 balance 7 அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 9 2s என்னென்னா 18 கூட இனிமேல் 7 ஆட் பண்ணணும். அப்போ 18 கூட 7 ஆட் பண்ணலாம். 18 7 ஆட் பண்ணால் 15. அப்போ இங்கே 5 balance 1, 1 ஆட் பண்ணால் 2. அப்போ 25. அப்போது நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடச்சி? 252 கிடச்சி. 252 divided by இந்த 5. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 32. ஓகே, இனிமேல் 252. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ்ஸை நான் அப்படியே எழுதிக்கிறேன். இனிமேல் எல்சிஎம் எடுக்கலாம். அதாவது 32 5 நம்ம ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகே, மல்டிபிள் பண்ணலாம். 32 5. 5 2s 10. அப்போ இங்கே 0 balance 1. 5 3s 15. 15 கூட 1 ஆட் பண்ணால் 16. அப்போ 160 divided by 5, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம 252 160 ஆட் பண்ணலாம். 252 160, 2 0 ஆட் பண்ணால் 2 5 6 ஆட் பண்ணால் 11. அப்போ இங்கே 1 balance 1. 1 2 ஆட் பண்ணால் 3 கூட 1 ஆட் பண்ணால் 4. அப்போ 4 12 divided by 5. ஓகே, இனிமேல் இந்த வேல்யூவை 5 டிவைட் பண்ணணும். அப்போ டிவைட் பண்ணலாம் 5. ஓகே, ஃபஸ்ட்டு 8 5s 40. இனிமேல் மைனஸ் பண்ணோம். 1 மைனஸ் பண்ணால் 1 தான். நெக்ஸ்ட்டு 2 இறக்கிக்கலாம். 2 5s என்னென்னா 10, ஓகேங்களா? ஸோ அப்போ 2 மைனஸ் பண்ணால் 2 தான். இனிமேல் இறக்க எதுவுமே இல்லை. நல்லா பாயிண்ட் போட்டு 0 இறக்கிக்கலாம். 5 4s என்னென்னா 20. அப்போ மைனஸ் பண்ணால் 0 கிடைக்கும். ஓகே, அப்போ நம்மளுக்கு டிவைட் பண்ணும்போது என்ன கிடச்சி? 82.4. நெக்ஸ்ட்டு டிகிரி ஃபாரன்ஹைட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். அப்போ டி ஆஃப் 28 வேல்யூவை நம்ம ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் தேர்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். டி ஆஃப் -10 இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சொல்யூஷன் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ சியோட பிளேஸில் -10 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 9 divided by 5 இன்டூ -10 + 32. ஸோ இதை நம்ம டைரெக்டாகவே நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? 5 table கட் ஆகும். 1 5s 5, 2 5s என்னது? 10. அப்போ நெக்ஸ்ட்டு 9 into -2. 9 2s என்னது? 18. மைனஸ் இருக்கனால மைனஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 32. ஓகே, ஒரு மைனஸ் இருந்தாலே மைனஸ் பண்ணிடணும். அப்போ 32 18 மைனஸ் பண்ணலாம். ஸோ மைனஸ் பண்ணும்போது இது 12 ஆகும், இது 2 ஆயிரும். 12 8 மைனஸ் பண்ணால் 4. 2 1 மைனஸ் பண்ணால் 1 தான். அப்போ 14. அப்போ 14 degree ஃபாரன்ஹைட். ஓகே, அப்போ டி ஆஃப் -10 வேல்யூ 14 degree ஃபாரன்ஹைட். ஓகே, இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இதுதான் தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகே, ஃபோர்த் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். த வேல்யூ ஆஃப் சி வென் டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 212. ஸோ இங்கே வந்து டி ஆஃப் சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே சியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? சொல்யூஷன்
ஓகே, நம்ம குவெஸ்டின்ல கொடுத்திருக்கிறத நான் அப்படியே எழுதிக்கிறேன். T of C is equal to 212. ஓகே, நெக்ஸ்ட் T of C னா என்னன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி குவெஸ்டின்ல கொடுத்திருந்தாங்க என்னது ஃபங்க்ஷன் T of C is equal to F னு கொடுத்திருந்தாங்க. ஓகே, அந்த ஃபங்க்ஷனை நான் அப்படியே எழுதிக்கிறேன். அதாவது 9/5 into C, நெக்ஸ்ட் பிளஸ் 32. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 212. அதை அப்படியே எழுதிக்கலாம், 212. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு சியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் இந்த டேர்ம் நான் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 32 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போக போகிறேன். ஸோ அப்போ இங்கே 9/5 இன்டு சி இஸ் ஈக்குவல் டு, ஆல்ரெடி இங்கே என்னது இருக்குது, 212 இருக்குது. இங்கே ப்ளஸ் 32 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது -32 மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு 9/5 இன்டு சி இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ மைனஸ் பண்ணலாம், 212 32. ஸோ இதை மைனஸ் பண்ண போகிறோம், 2லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 0. இந்த 1 11 மாறும், நெக்ஸ்ட்டு இந்த 2 வந்து 1 மாறிடும். 11லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 8, 1 அப்படி நம்ம எழுதிக்கலாம். அப்போ 180. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே சியோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும், அதனால் சி அப்படியே வச்சுக்கலாம். அப்போ இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, 180 இருக்குது. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதாவது 9/5 இதை ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போகும்போது தலைகீழாக எழுதிடணும். அப்போ இன்டு இங்கே மேலே 9 இருக்குது, டிவைடட் பை 5 இருக்குது. அப்போ இங்கே 5 மேலே வந்துடணும், 5/9. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது 9 டேபிள் கட் ஆகும். 1 9 சார் 9, 2 9 சார் என்னென்னா 18. நெக்ஸ்ட் இந்த 0 அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 20 5 மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்போ 5 2 சார் என்னது 10, பேலன்ஸ் இந்த 0 நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஓகே, அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 100. நம்மளுக்கு இங்கே வந்து சீனா என்னது செல்சியஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, அப்போ 100 degree Celsius அந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகே, இதுதான் 4th சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகே, 5th சம் சால்வ் பண்ணலாம். த டெம்பரேச்சர் வென் த செல்சியஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது டெம்பரேச்சரும் செல்சியஸ் வேல்யூவும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், C இஸ் ஈக்குவல் டு எஃப்னு எடுத்துக்கலாம். அதாவது செல்சியஸ்னால் சி, டெம்பரேச்சர்னா எஃப். ஓகேங்களா, அப்போ சி இஸ் ஈக்குவல் டு எஃப்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டூ த ஃபாரன்ஹைட் வேல்யூ, இங்கே நம்மளை வந்து ஃபாரன்ஹைட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ சி இஸ் ஈக்குவல் டு எஃப், நம்ம ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். அதாவது எஃப் இஸ் ஈக்குவல் டு 9/5 இன்டு சி ப்ளஸ் 32. இங்கே சி இஸ் ஈக்குவல் டு எஃப், அப்போ எஃப் இருக்கக்கூடிய பிளேஸில் நம்ம சீனு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏன்னா ரெண்டு வேல்யூமே ஈக்குவல்னு கொடுத்தனால சீனு எழுதிக்கலாம். அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 9/5 இன்டு சி ப்ளஸ் 32. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 32 இந்த பக்கம் கொண்டு வந்துட போகிறேன், இந்த சியை நான் இந்த பக்கம் கொண்டு வந்துட போகிறேன். ஏன்னா சேமாக இருக்கக்கூடிய வேல்யூ சேர்த்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ 9/5 இன்டு சி, இங்கே ப்ளஸ் சி ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் சின்னு மாறிடும். அப்போ மைனஸ் சி, நெக்ஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு, இந்த 32 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போயிடும், ப்ளஸ் 32 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 32 மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கலாம். ஃபஸ்ட் இந்த 9C அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ எல்சிஎம் எடுக்கணும், அப்போ 5 × C என்னது 5C, அப்போ மைனஸ் அப்படி எழுதிக்கலாம், 5C. இந்த 5 மறக்காமல் நீங்கள் அப்படியே எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு -32. ஓகே, 9லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 4, ரெண்டுக்குமே என்னது இருக்குது, சி இருக்குது. ஸோ அதனால் சி அப்படியே எழுதிக்கலாம், டிவைடட் பை இந்த 5. ஓகே, இஸ் ஈக்குவல் டு -32. இனிமேல் இந்த 5 நான் வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிருக்கேன். அப்போ இங்கே 4C இஸ் ஈக்குவல் டு -32. இங்கே டிவைடட் பை 5 இருக்குது, ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். அப்போ மல்டிப்ளிகேஷன் 5. ஓகே, இனிமேல் 32 5 மல்டிபிள் பண்ணலாம், 32 5, 5 2 சார் 10, அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 1, 3 5 சார் 15, 15 கூட 1 ஆட் பண்ணால் 16, அப்போ 160. இங்கே மைனஸ் இருக்கனால நம்ம மைனஸ் போட்டுக்கணும், 160. அப்போ 4C இஸ் ஈக்குவல் டு -160. இப்போ சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அப்போ சி இஸ் ஈக்குவல் டு -160. மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய 4 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துனா டிவைடட் பைன்னு மாறிடும். அப்போ டிவைடட் பை 4. இனிமேல் இது 4 டேபிளுக்கு கட் ஆகும். 1 4 சார் 4, 4 4 சார் 16. இந்த 0 நம்ம அப்படியே எழுதிக்கணும். அப்போ சி இஸ் ஈக்குவல் டு, இங்கே மைனஸ் இருக்காத மறந்துடாதுங்க, -40. இங்கே 2 த ஃபாரன்ஹைட் வேல்யூன்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம டிகிரி ஃபாரன்ஹைட் இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். ஓகே, இதுதான் 5th சப்டிவிஷனோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இந்த சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.